ஒருவேளை வாழ்க்கை இங்கேயே முடியலாம், இல்லனா இந்த ஆட்டத்துல நாங்க தோத்தும் போகலாம். ஆனா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த நகரத்துக்கு என்ன ஆச்சு? சில இடங்கள்ல புடி, சில இடங்கள்ல போக. ஓ சாரிப்பா, டைலாக் மாறி போச்சு. இந்த நகரத்தை பத்தி நான் எதுவும் சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிற முகங்கள், பாசம் என்னன்னு தெரியாம தெருவுல வாழ்ற குழந்தைகள், இதோ இவங்க தான் நம்ம ஹீரோஸ். இந்த நகரத்துக்கு இவங்களை தெரியும், இவங்களுக்கும் இந்த நகரத்தை நல்லாவே தெரியும். வசதியா வாழணும்னு ஒவ்வொருத்தரும் இந்த நகரத்துல அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது இவங்க அலையிறது ஒருவேளை சொத்துக்காக. இவங்களுக்கு ஆதரவா யாரும் இல்லாததால இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாவும் ஆறுதலாவும் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது எல்லாருடைய பிரச்சனையாவும் மாறிடும். அதை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எதிர்த்து முடிப்பாங்க. அதுக்கு காரணம் தவிர அவங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்ல. ஒருவேளை சொத்துக்காக இவங்க எது வேணாலும் செய்வாங்க. அரசியல்வாதிகள் சொத்துக்காக மக்களோட பணத்தை திருடும் போது சொத்துக்காக இவங்க திருடுறது பெரிய தப்பா தெரியல. எது எப்படியோ இவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம். பசிக்குதுடா. டேய் டேய் மச்சி, எழுந்துருடா. வாங்கடா. வந்துட்டியா? நான் இங்க தான் இருக்கேன். ஏய், நான் வந்துட்டேன். இங்க அண்ணாச்சி கடை பக்கத்துல தான் இருக்கேன். நீ வந்துட்டியா? ஆ சரி. ஓடாதடா, நில்லுன்னு சொல்றல. நேரத்துல நில்ல. புடுறா அவனே. ஏய் நில்லுடா. ஏய் புடி. ஏய் ஏட்டி விடுங்கடா. ஏய் இப்படி வாடா. ஏய் என்னடா பிரச்சனை? போங்கடா போங்கடா. ஓடா பாத்துக்கோ. ஏய் போடா. ஒன்னு வச்சற வைங்க. போடா குரங்கு தலையா. இதா குரங்கு தலையா. டேய் இந்த பேக்க புடுறா. இன்னைக்கு இவங்கள சும்மா விட போறது இல்ல. டேய் நில்லுடா. ஓடாதீங்களா. அடா மாண்டு பசங்களா. டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா. என்ன பத்தி வெளியில விசாரிச்சு பாருடா, அப்பதான் என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு. ஏய் இவன் எங்க? அடா எங்கடா போயிட்டான் தம்பி? ஏய் தம்பி. அடடா, ஆட்டை எங்கிட்டே போட்டானா? காப்பாத்த போய் கடைசியில நாசிக்கல மாட்டிக்கிட்டேனே. எங்கடா இருக்க? டேய் நான் இங்க இருக்கேன். நீ இங்க தான் இருக்கியா? டேய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பேக் எங்க?
டேய் ஒரு நிமிஷம்டா, நாங்க எல்லாரும் நம்பர கடவுளே, பேக்ல ஏதாவது வெயிட்டா இருக்கணும். வெயிட்டா இல்லைனா கூட பரவாயில்ல, சாப்பிட ஏதாவது இருக்கணும். என்னடா இப்படி நாறுது, டோடா வெயிட்டா கிடைச்சிருக்கு. ஹாய் சாம்பார். கைய கடிச்ச ஓடுற ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ராஜு தன்னோட பயணத்தை தனியா ஆரம்பிச்சான். எங்க போனான்னு தேட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா அவன் போன இடம் யாருக்குமே தெரியாது. நண்பன் போன வேதனைய கொஞ்ச நாள்லயே அவங்க மறந்தாங்க. அவங்களுடைய தவறுகள் அவங்க வயசோடையே வளர்ந்துகிட்டே இருந்தது. எந்த வழியிலேயாவது பெரிய ஆள் ஆகணும்னு தான் அவங்க கனவு. வாழ்க்கையில ஒரு நாளாவது மிஸ்டர் வேர்ல்ட் ஆகணும்னு பல பேர் காண்ற கனவுல இவனும் ஒருத்த. ஐயா சாரி வா, ஆள் மாத்தி சொல்லிட்டேன். நான் சொல்ல வந்த ஆளு இவன் இல்ல. இவன் பேரு உஸ்மான். இவன் தானா சொன்ன கேரக்டர், சொன்ன மாதிரியே கனவு காண்றானா? டேய் டேய், என்னடா இதெல்லாம், எழுந்திரிச்சு போடா அந்த பக்கம். ஆமா, மாசம் 300 ரூபாய் பணமும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த வெயிட்டையும் தூக்கணுமா? நம்மளால முடியாதுப்பா, இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையா இல்லையா? இவனை பாத்தீங்கல்ல, இவன மாதிரி ஒரு நல்லவனை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. என்னைக்கும் போல இன்னைக்கும் நல்ல விஷயங்களை காட்டித்தர நீங்க தான் அருள் புரியணும். இந்த கர்மம் பிடிச்சவோட கேரக்டர் இப்ப புரிஞ்சிருக்கோம். தினமும் ஒவ்வொரு போஸையும் புதுசா பார்க்கணும்னு நினைக்கிற இவன் பேர் ஆண்ட்ரூ.
என்னடா? ஒண்ணுல. இவன் பேரு டாம். ரொம்ப மரியாதையான பையன். அதாவது தூங்கும் போது மட்டும். இவன் பேரு ஷியாம். எந்த பிரச்சனைக்கும் இவன் சொல்ற தீர்ப்பு தான் உறுதியான அளிக்கும். இவன் பேரு நவாஸ். எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல வந்து நிக்கிற ஆள். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பானவன். ஐயோ, பேப்பரை திறந்தாலே கற்பழிப்பு தான். இவனுங்களெல்லாம் நடுரோட்டில் நிற்க வச்சு சுட்டு சாவடிக்கணும். அட பாவி பயலே, காலகாத்தாலையா? என்னடா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஷூ தொடக்கிறான். டேய் டேய், நைட்டானா மேட்ரு படம் பார்க்க வேண்டியது. பாரதீஸ் பையல ஒரு நல்ல சீன் வந்து கெடுத்துருக்கு. ஆமா ஆமா, என்ன சீன் எனக்கு தெரியாத. போடா, மூடிட்டு படு. என்னடா இதெல்லாம்? நீ நவாசா பாத்தியா? நவாசா தோ இதுக்குள்ள இருக்கான். கங்குஸ் காமெடி, இதுக்கெல்லாம் சிரிக்க முடியாது. அணுகுண்டு வீச ஆரம்பிச்சிட்டான். லோக்கல் சரக்கு மட்டமான சரக்கு என்ன கருமதுக்கு நான் காலையே குடிக்கிறேன். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அளந்து போடுற மாதிரி தெரியலையே. டேய், கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடிச்சு தொல. தண்ணியை ஊத்த கூடாதுரா, இப்படி குடிச்சாதான் உடம்புல ஓட்டும். டேய், நீ இன்னொன்னு தண்ணி. Thank you.
நல்ல சூப்பர் சாம்பாரோட மணம்டா. டே மச்சான், அந்த சாம்பாரை வைக்கிறப்ப மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க, 10 வருஷம் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லன்னா அவளை அப்படியே. பிரதம மந்திரி சுற்றுப்பயணத்தை முடிச்சு. எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவளுக்கு நல்லா சாம்பார் வைக்க தெரியும்ல. ரோசி வந்துட்டா. ஹாய் அங்கிள். வாமா. என்ன அங்கிள், காலையிலே டிஸ்கஷன் ஆரம்பிச்சாச்சா? அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. யார் கிட்ட என்ன பேசணும்னு வ்யவஸ்தையே இல்ல உங்க. ஐயோ சும்மா அங்கிள திட்டாதீங்க ஆண்டி. ஆமா நான்சி எங்க? அவ உள்ளதா இருக்காமா? வா. சினிக்கு என்னடி புதுசா ட்ரை பண்ண? சாம்பார். ஷேண்டி, உனக்கு இந்த சாம்பாரை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஏய் போடி. ஏய் டைம் என்ன ஆகுதுன்னு பாரு, சீக்கிரம் வா. வந்துறேன். சாம்பார். சாய்ந்து சாய்ந்து உன்னை பார்க்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி. கண்டிப்பா இன்னைக்கு நாம திட்டு வாங்க போறோம் பாரு. டைம் என்னாச்சு தெரியுமா? உங்க அப்பா பாரு எவ்வளவு ஜாலியா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுமா நம்ம கஷ்டம்? அம்மாடி பால் குடிச்சிட்டு போமா. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. காலங்காத்தாலே சொல்லுட ஆரம்பிச்சிட்டியா நீ? டேய் போட. அம்மாடே ஜாக்கிரதையா போனோம், பொண்ணுங்களுக்கு இப்பெல்லாம் பாதுகாப்பே இல்ல. சரிப்பா நான் கிளம்புறேன். முடிசா குடிச்சிட்டு போ. போதுமா. ஃப்ரெண்டை விட பேக் அழகா இருக்குல்ல. ஹலோ கிருஷ்ணா. எஸ் சார். ஒன்ன நான் நேரடியா பாக்கணும் இப்பவே. ஓகே சார், நான் இப்ப பழைய ஆளுங்க யாரும் வேண்டாம். நமக்கு கிடைச்சதுலயே மிகப்பெரிய டீல் இது. அதனால பழைய ஆளுங்களை யூஸ் பண்றது ரிஸ்க். அது வேண்டாம். புரியுது. 5 பசங்க இருக்காங்க. இப்ப சின்ன சின்ன வேலைங்க தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவனுங்கள அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. பசங்க பண்ண வேண்டியத பண்ணிட்டு தான் போவாங்க. ஒரு சந்தேகமும் வேண்டாம் செட்டியார். அப்போ ஓகே, முதல்ல அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். சரி, தேங்க்யூ, நான் வரேன். கிருஷ்ணா, மற்றதெல்லாம் உனக்கு தெரியும்ல, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுது சார். I'll do my best. சீரட் ஒன்று கொடுங்க. டே ஷியாம, அவன் பணத்தோட வருவானடா. என்னடா இதெல்லாம், போங்கடா போங்கடா. ஏய் மச்சான், பீஸ் செம்மையா இருக்குடா. போடா போடா.
மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுறு, மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற, சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காத, நெஞ்சு மேல கைய வச்சு கண்ணால நீ சிரிக்காத, என்ன மறந்த இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னங்கடா இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன மரத்துக்கு புடவை கட்டினா கூட விட மாட்டாங்க, உருப்படாத பசங்க. சரியா சொன்னீங்க. கிரேட் எஸ்கேப் இல்லடா. தனியா விட்டு வந்தீங்களா பரதேசிங்களா? டேய் அந்தாலும் வரேன்டா. இது போதுமாங்க? தேங்க்யூ. நான்சி சார் உள்ள கூப்பிடுறாரு. போப்போ, இந்த ஆள இன்னைக்கு நான் கொல்லதான் போறேன். இது இங்க சைன் பண்ணுங்க. இங்கதான். யாரு நான்சியா? உட்காருமா? தேங்க் யூ சார். இன்னைக்கு ஏன் லேட்டு? அது வந்து இல்ல பரவாயில்ல. இந்த ரெட் கலர் சுடிதார்ல நீ சூப்பரா இருக்க. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை ஒரு நாளைக்கு பார்க்கலனாலும் என் மனசு அப்படியே உடஞ்சு போயிடுது. கிளட்டு பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல சார், நீங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் உனக்கு என் மேல பாசம் குறைஞ்சு போயிருச்சு. ஆஹா, இல்ல சார், உங்களுக்கு தான் அப்படி தோணுது. நான்சி, உன்ன நான் மற்ற ஸ்டாஃப் மாதிரியா பாக்குறேன். அது ஏன் தெரியுமா? அரிப்பு வேற என்ன? நீ ஏதாவது சொன்ன? ஒண்ணும் இல்ல சார், எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நீ கிளம்பு, வேலை தான் முக்கியம். வர சார். மேடம் பேன தரீங்களா? ஓ ஷூர், இந்தாங்க. ஜான் பீட்டர் ஷாம, அப்ப செய்ய வேண்டியதை செஞ்சிட வேண்டியதுதான்.
இனிமே உங்கள யாராவது பரமசிவத்தோட பொண்ணுக்கு தொல்ல கொடுத்தீங்க போட்டு தள்ளிட்டு மொத்தமா பெட்ரோல ஊத்தி கொளுத்திடுவோம். ஞாபகம் இருட்டும். பேசுனது போதும், வாடா. டேய், வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிங்க. லாரி இப்ப வந்துடும், லோடு அனுப்பணும். அவசரப்படாதீங்க முதலாளி, வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்லடா உங்களுக்கு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ஜான் பேசுறேன்ப்பா. அண்ணன் தொழுகையில் இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜான் லைன்ல இருக்கார். ரசாக் தான் பேசுறேன். என்ன விஷயம்? நாளைக்கு நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போன வைங்க. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது? நேத்து நீங்க அடிச்சது என்னோட பிள்ளைங்களடா. நான் நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவன், ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கருணாகண்டா. இது என் ஆளுங்க, தைரியம் இருந்தா இப்ப கை வச்சு பாடுறான். ரசாக்கு கொன்றாத, கைய கால மட்டும் ஓட. நீங்க வண்டியில போய் உட்காருங்க, இவங்க கைய கால. குடுக்காத என்ன? ஏய், எனக்கு தரம குடிப்பீங்களா நீங்க? எனக்கு ஒண்ணு ஊத்துறா. டேய் சும்மாடுறா, ஊத்துவான்ல சும்மா தொணத்தணும்னு. ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்ற? எனக்கு தனி அடிக்கிற பழகம் இல்ல. அப்புறம் தண்ணி ஊத்தாம அடிக்கிற பழக்கம். தெரியாம தான் கேக்குறேன், எப்படா இந்த ரவுடித்தனம் ஆரம்பிச்சீங்க? அதுவா, பழைய மாதிரி வீட்டுல ஏறி திருட முடியல. அதுக்கு பத்தாது நாய் தொல்லை, இல்லனா சிசிடிவி கேமரா. அதுவும் இல்லாம எவன் ஹார்ட் கேஷ் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே திருடினாலும் பாதி போலீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏய் ஷாமே, நம்ம ராஜுவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எவ்வளவு வருஷம் ஆச்சுல அவன் போயே? அவன் வருவான்டா, என் மனசு அப்படிதான் சொல்லுது. வருவான்டா, அவன் கண்டிப்பா வருவான்.
என்ன நாத்தண்டா இது, என்ன கருமத்தில குடிச்சீங்க சார்? இவனுங்களா தண்ணி அடிச்சிருக்கானுங்க சார். அப்போ நீ? நான் கொஞ்சமா தான் குடிச்சேன். கொஞ்சமா ஸ்டடியா நிக்க முடியல, கொஞ்சமா. இது என்ன சார்? என்னடா அது? இதெல்லாம் எங்கிட்ட ஆகாது. என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, கிஞ்ச 10 ரூபா குடுக்கணும் அப்படியே. கொஞ்சமா குடுக்குறீங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா சார்? சார் சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க சார். தரேன் தரேன். உங்களுக்கு மினரல் வாட்டர் வாங்க போயிருக்காங்க. என்னடா இழிப்ப, உன் ட்ரவுசர் அவுக்கணுமா சார்? கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். கொடுங்க சார். ஏ சும்மாடா, எங்கட வந்து மாட்டிட்டோம். டேய் தாகமா இருக்குடா, பேசாம இருக்க, லடம் கட்டுமா? டேய் சொல்றேன்ல, சும்மாடா போட. தேவையில்லாம மச்சான் பார், சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவான் சார். என்னடா குடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் அடி செருப்பால. சார் யார் நீங்க? என் பேரு கிருஷ்ணன், ராமச்சந்திர செட்டியாரோட பர்சனல் மேனேஜர். நேத்து நீங்க அரெஸ்ட் பண்ண எல்லா பசங்களும் எங்களுக்கு வேண்டியவங்க. ஓ, செட்டியாரோட ஆள்னு தெரியாம போச்சு. நீங்க ஒரு போன் பண்ணியிருந்தாலே போதுமே சார். அந்த பசங்களை விட்டுருங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம், நீங்க யாரு, எதுக்காக எங்களை வெளியெடுத்தீங்க? நான் தான் சொன்னனே ஷாம், மற்ற விஷயத்தெல்லாம் நாம் அப்புறமா பேசலாம். ஏய் என்னடி நீ, இன்னைக்கும் லேட் ஆகுது, சீக்கிரமா வா.
டே ஆண்டி சூப்பரா இருக்குல்ல. கேவலமா இருக்கு. பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரெஸ்ட் எடுத்தா போதும், சாயங்காலமே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். டாக்டர் சார், பிளட் தரத்துக்கு தயாரா இருக்கும். தேவைப்பட்டா நானே சொல்றேன். எதுக்குடா வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிற? சிஸ்டர், இங்க நீங்க நர்ஸாவா இருக்கீங்க? இல்ல, டீச்சர். ஏதோ அதிர்ஷ்டம், அதான் தப்பிச்சுக்கிட்ட. இனிமே சண்டைக்கெல்லாம் போகாதானே. டேய், என்னன்னு தெரியல, வயித்துல கடபுடான சவுண்ட் எல்லாம் கேக்குது. நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். ஆ, சரி சரி சரி. நர்ஸ பார்த்ததும் மூடாயிட்டான் பைய. அட கடவுளே, எவ்வளவு பெரிய காயண்டா. நீ வேற சும்மாறா. நீ கவலைப்படாத, அவனுங்களை சும்மா விடக்கூடாதுரா. டேய், நீங்க எங்கடா போயிருந்தீங்க? சின்ன வேலை இருந்துச்சுடா. உங்களை அடிச்சவன்ல நீங்க பாக்கல இல்ல? பக்கத்து ரூம்ல தான் படுத்திருக்காங்க, காலை பொழுதுட்டு தவக்கல மாதிரி. அப்படியா? அப்படின்னா பாத்தாகணும். சரி, இப்ப போலாம். வாங்கடா, வட போலாம். அடுத்த ரவுண்டு சரி போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இப்ப பரவாயில்ல. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆஹா, வந்துட்டாளே. என்ன நான்சி, இந்த பக்கம் இப்பதான் வர தோணுச்சு அவனுக்கு. ஷாமிங்க, தோ அந்த ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. சாரி. இருக்கட்டும், பரவாயில்ல. இதெல்லாம் உனக்காக தானே. இவ்வளோ நாளாக நான் உன்கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ. இந்த ஷாமும் அந்த பசங்களும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? எப்போ பாரு போலீஸு கேஸு. பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அது சரி, இதுங்கெல்லாம் உருப்டா மாதிரி தான். இந்த வயசுல இந்த பசங்க அப்படிதாண்டி இருப்பாங்க, அதெல்லாம் நாம கண்டுக்க கூடாது. மாசா மாசம் கரெக்டா வாடகையை குடுக்கறானுங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? அனாதைங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பிள்ளைங்களை இங்க தங்க வச்சேன். ஆனா அப்படி ஏன் பண்ணேன்னு இப்ப எனக்கு தோணுது. அம்மா, நான் போய் ஷாம பாத்துட்டு வந்துடுறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஹலோ ஷாம், உள்ள வரலாமா? வா நான்சி, நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, நம்பிட்டேன், இது எல்லாரும் சொல்ற போய் தான். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போறத பார்த்த, நீ எது சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு தெரியும், அதான் கொண்டு வந்த. என்னது இது? சாம்பாரா? என்ன மச்சி, மேட்ரு இவ்வளவு தூரம் போயிடுச்சா? டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, சும்மா வந்த அவ்வளவுதான். என்னது?
அப்போ உனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பாடுலாம் அத உஸ்மானுக்கு கொடுத்துறா. நம்ம தான் சாப்பாடுனே சாப்பிடுவாங்க. பிரி பிரி வாசனை தூக்குது இல்ல. சீக்கிரம்டா, அவசரப்படாத இரு. நமக்கு தான் அது இல்ல, ஒரு கட்டிங் போட்றதா கரெக்டா இருந்திருக்கும். ஓரட்டாடா சாப்பிடு. ஏன்டா இப்படி பிக்கிறீங்க? எங்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அது ஏன் உங்களுக்கு புரியல? எனக்கு தெரியும். आप लोग क्या मजा कर रहे हैं? सब काम जल्दी पूरा करो. ओके सर வந்துட்டார். நீ சொன்ன மாதிரி அவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் அவங்க மேட்டர் பார்த்தலாம். நான் அவங்களை நேரடியா பார்க்கணும். अरे आप लोग क्या बोल रहे हैं? எனக்கு ஒண்ணுமே புரியல. दो हफ्ते के बाद डील कर रहा है, अभी तक आदमी ना मिले. ये करोड़ का बिजनेस है, आपसे नहीं होगा तो छोड़ दो. अबे विक्रम सिंह, तू बैठ, बैठो ना, वक्कर रहा. कृष्णा सर, नहीं आवल कोड़ने फोन पड़ना. ओके सर. विक्रम सिंह, तू चिंता मत करो, ये डील हम लोग करेंगे. டேய் கொஞ்சமா தின்றா. ஹலோ ஷாம், உங்களை நான் நேர்ல பார்க்கணும். ஓகே நான் வரேன். நம்ம எல்லாரும் உடனே ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். சரி போலாம். வாடா சாப்பாடுறாமா. நவாஸ், உஸ்மான், ஷாம், ஆண்ட்ரூ அண்ட் டாம். நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. என் பேரு கிருஷ்ணன், ராமச்சந்திர செட்டியார் அசோசியேட்ஸோட பர்சனல் மேனேஜர். செட்டியாரை பத்தி உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். வந்த மேட்டர் சொல்ல. கம்பெனியோட மிகப்பெரிய டீல் தான் இது. 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட். நாங்க சொல்ற இடத்துக்கு நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா. கொண்டு வந்தா? நீங்க கேக்குற பணம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. ஒருவேளை ஓகே ஆயிடுச்சுன்னு வை, நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். நாமளும் நல்லபடியா வாழணும்ல. ரெண்டு மூணு நாளா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பொண்ணோட சுபாவத்துல ஏதோ மாற்றம் தெரியுது. உங்களுக்கு சும்மா அப்படி தோடுதுங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஆமா, தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சரிதா, வர வர இப்பெல்லாம் நீ அந்த ஷாம பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்க. போடி, இந்த காதல் வந்துருச்சுன்னா பகல் கனவுல வரும்னு சொல்வாங்க, அது உண்மைன்னு இப்பதான் புரியுது.
அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஹா, தெரிஞ்சா தெரியட்டும். என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நடக்காது. வேலை வெட்டி இல்லாதவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையை அழிக்க என்னால முடியாதுமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கழுத்துல தாலி கட்டுறது ஷாமா தான் இருக்கும். அவ சொன்னதெல்லாம் கேட்டல்ல? ஷாமா தவிர வேற யாருக்கும் அவ கழுத்தை நீட்ட மாட்டாளாம். நீ ஏன் எதுவும் பேசாம மர மாதிரி நிக்கிற? என்ன என்னத பேச சொல்றீங்க? அவனுங்களை இங்க தங்க வச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சது நீங்க தானே? நான் ஷாமா தான் கல்யாணம் படிப்பா. அவரை தவிர என் வாழ்க்கையில வேற யாரும் இல்ல. நான்சி அம்மாடி, அம்மா நான்சி கதவு தரமா? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கதவு தரமா? பயப்படாதீங்க, நான் ஒன்னும் சாக மாட்டேன். நான்சி ஹலோ. ஹலோ ஷாம், நீ எங்க இருக்க? இங்க பக்கத்துல தான் இருக்க. நான் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னடா, அவ அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவர்கிட்ட நாங்க பேசிக்கிறேன், நீ கவலைப்படாதரா, அவர் கண்டிப்பா இதுக்கு சம்மதிப்பாரு. ஆமாடா. ஆனா ஒரு விஷயம்டா, அவன் இவனுக்கு மாமனாரா வந்தான், இவனை பேசி பேசியே கொன்றுவான்டா. மச்சான், அது இல்லடா, இதுக்கப்புறம் எப்படி நான் ஒரு முகத்துல முடிப்பேன். கீழே விழுந்துட போதுடா குழந்தை. சத்தம் போடாதீங்கடா, மெதுவா மெதுவா கீழே பாரு. பாத்து பாத்து இறங்குங்க, மெதுவா. எங்கேயாவது படாத இடத்துல பட்டுற போது மெதுவா 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 இறங்கடா. புடி 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 புடி, இறங்கிட்டே சீக்கிரம் இறங்கடா. சீக்கிரமா இருங்கடா இருங்கடா, இந்த பக்கம் வாங்கடா, நான் பாத்துக்கிறேன், வெளில போங்கடா, போங்கடா. வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, நான் இந்த ரூமை பாத்துக்கிறேன், இந்த பக்கம் வந்துடாதீங்க, போங்க. நம்மள தனியா அனுப்பிட்டு இவரு ஏதாவது அமுக்க போறாரு போல இருக்க. இது நம்ம பசங்களாச்சே. Huh?
டேய் தட்டுதுடா, தள்ளிப்படுறா. டேய் கதவை யார தட்டுறாங்கன்னு சொல்ற, என்னமோ உளறிட்டு இருக்க. போய் பாரு, விட மாட்டேடா. அறபோதில உளறான் பைத்தியக்கார. இந்த ராத்திரி நேரத்துல எவனா இருக்கும்? நவாஸ் இல்ல? யார் ராணி? யார் ராணி? அது எல்லாம் சொல்ற, அதுக்கு முன்னாடி இவங்க எழுப்ப. யாரு? யார் அவன்? டேய் ஷாம், டேய் ஷாம், எழுந்துடுறா, எழுந்துடு. யார் அந்த ராபிஜ? உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்களுக்கு பயந்து ஓடின ஒரு சின்ன பையன். ராஜானி? நீ ஆளே மொத்தமா மாறிட்டடா. இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? போலீஸ்காரங்களுக்கு பயந்து போய் நான் ஏறினது ஒரு ஸ்பிரிட் லாரில. அந்த லாரிய போலீஸ் மடக்கினாங்க, அது கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஜெயில, கொஞ்ச நாள் பாம்பேல, அதுக்கப்புறம் நேரம் இங்க வந்துட்டேன். ஏண்டா ராஜா, பாம்பேல எல்லாம் ஹைட்டா இருக்குன்னு சொல்றாங்களா, உண்மையாடா? புத்தி எப்படி போகுது? இல்ல இல்ல, நான் சொன்னது ஹைட்டனா, அது துப்பாக்கி, துப்பாக்கி. ஏய், நீ என்ன சொன்னது தெரியும்டா? இவ இன்னும் மாறவே இல்லடா. என்னவோடா, நீ சரியான சமயத்துல தான் வந்திருக்க. ஏன் நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா போதும். அவன் தான்டா, இந்த மேனேஜர் தான் கூப்பிடுறான். ஹலோ. சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நேர்ல மீட் பண்ணும்னு சொல்லியிருக்காண்டா. நீ போயிட்டு வா, இந்த தடவை என்ன அவங்க பார்க்க வேண்டாம். மாமா, அந்த வேலையை நானே பண்றேன் மாமா, என்னால முடியும். நீயா? நீ சின்ன பையன்டா, போய் வேலை பாரு. சார், பசங்க வந்துட்டாங்க.
தள்ளி நில்றா. நான் சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க தயாரா? இங்கே வச்சு டீல முடிக்கணும். நாங்க தயாரா தான் இருக்கோம், ஆனா ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த டீல நாங்க முடிக்கணும்னா எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். என்ன டீல், ஓகேவா இல்லையா கிருஷ்ணா? இந்த விஷயத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனா சரக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும். நாங்க வாக்கு கொடுத்ததுல இருந்து எப்பவும் மாற மாட்டோம், சரக்கு சரியா போய் சேர்ந்துரும். இது அட்வான்ஸ் நிதி, நீங்க டீல முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே ஓகே. இந்த படக ஓட்டுற துடுப்பு என்கிட்ட இல்ல சாமி. என்னால முடியாது தாய், இப்பதான் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. யார் இது? எனக்கு இந்த ஏரியால போட்டியா வந்திருக்காளோ என்னவோ. ஆமா, இந்த 50 லட்சத்துக்கு எத்தனை சைபர் வரும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வரும் நினைக்கிறேன். சரசக்கா டியூட்டிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு தம்ம கொடுங்க. என்னோட வாய் குடுக்கறேன், எனக்கு ஒண்ணு கொடுங்க. மச்சி, அவ உன்னதான் பாக்குற, சிரிக்கிற. கூப்பிடுது போ. இவன் பாக்கெட்ல இப்ப முட்டைய போட்டா ஆம்லெட் ஆயிடும். மச்சி டேய், வாய முடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஏதாவது உளறிக்கிட்டு. மச்சி அங்க பாரு. மச்சி, பார்ட்டிக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரா அவன் குறை மாசத்துல வெளியே வந்தவன் மாதிரியே இருக்கான். 1000 ரூபாய் தரேன் 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல பைசா கிடையாது. பயப்படாத, நாங்க வந்திருக்கோம்ல. சீப்போ, அப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு பயப்படாத, காசு இன்னைக்கு உன்னை விட போறது இல்ல. என்னமா பயந்துட்டியா? ஆமா, உன் பேர் என்ன? ஓகே ஓகே, வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்றியா? வாட்ஸ்அப் இல்லன்னா ஃபேஸ்புக்ல வா. என்ன பதில் பேசாம இருக்க? இப்பதான் ரெண்டு பேரும் வாங்கி போனானுங்க, உங்களுக்கு வேணுமா? சரி, நீ எங்க போனோம்? கரும்பு ஃபேக்டரி பக்கத்துல. கரும்பு ஃபேக்டரியா? இந்த நேரத்துல அங்க வண்டியே இல்லடா. டேய் ஷாம், ஒரு ஆட்டோ இருந்தா கூப்பிடுறா. நான் வேணா விட்டுட்டு வரட்டுமா? ஆட்டோ? சரி சரி, ஆட்டோ இப்படிங்க. ஆட்டோ வந்துருச்சு. போமா. ஆ வா. ஆ சரி, நீங்க எல்லாம் இங்கே இருக்கிற, நான் போய் இந்த பொண்ணு விட்டு வந்துடுறேன். என்ன கூட போறேன்டா, தனியா போறது போகமா இருக்கும்ல. கரெக்டா கரும்பு ஃபேக்டரிக்கு பக்கத்துல டிராப் பண்ணிருங்க, சரியா? சரி, ஏதாவது
என்ன செஞ்சேன்? எதுவுமே செய்யக்கூடாதுங்கறதால இந்த ஒரு சரிங்க நான் கூட பாத்து போ 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 பாத்து ஜாகிரதே. டேய் டேய் இங்க இருடா, நான் வண்டிக்கு வரேன். டேய் சீக்கிரம் வந்து ஏது சும்மா புலம்பிக்கிட்டேன். டேய் நான் பேசாம அந்த பொண்ணு கூடவே போயிட்டு வந்துருப்பா. தெரியும் வாய மூடு. என்னதா இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணாச்சே, இதுக்கு மேலேயும் நாம முடியாதுன்னு சொன்னா அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்குவா. நான் அந்த ஷாம் கிட்ட பேசி பாக்கட்டுமா? நீங்க அந்த பையன் கிட்ட போய் என்னத்த பேச போறீங்க? என் பொண்ண லவ் பண்ணாதீங்கன்னு சொல்வீங்களா? இல்ல, இருந்தாலும் இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையாச்சே. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா என் பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் சே, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். என்ன ஷாம்? ஷாம், இதெல்லாம் தேவையா? கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவுதான் இது. இதுக்காக உங்ககிட்ட இருந்து அட்வான்ஸ் கூட வாங்கிட்டோம். இதை எப்படியாவது முடிச்சுதான் ஆகணும். முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க அப்பா நேத்து என்கிட்ட பேசினாரு. என்ன சொன்னாரு? என்னால உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்க முடியும்னா நாம இதை பத்தி பேசலாம்னு சொன்னாரு. உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. அதுக்கு கண்டிப்பா பணம் தேவை. இந்த டீல் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுனா இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் செட்டில் ஆயிடும். இருந்தாலும் ஷா, இதான் எங்க கடைசி டீல். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் தான். இந்த ஜெனரேஷன் பசங்க சூப்பர்ரா, என்ன மாதிரி விளையாடுறானுங்க. நம்மளோட சின்ன வயசுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்? எவன் உனக்கோ பெத்து போட்ட இந்த ஆறு பேரை எதுக்கும் உதவாத குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டாங்களே. இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குடா, இந்த மாதிரிலாம் வாழ முடியலேன்னு. விடுற, பெத்தவங்க தூக்கி போட்டதுனால தான் நம்மளாம் ஒன்றாக முடிஞ்சது. அதுவும் சரிதாண்டா. நம்ம அண்ணா தர சொல்லுங்க பாய், என்ன விசேஷம்? இதை நாம செஞ்ச என்னடா? ஆமாண்டா, அதான் நல்லது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கடா. ஆனா நமக்கு ஆமாடா, ஆண்ட்ருவுக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. இவ்வளவு நாளா எப்படி எப்படியோ வாழ்ந்து முடிச்சிட்டோம். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்ல. அவங்களுக்கு இது தெரிய வேணாம், நாமளே இது செய்வோம். முருகா, இந்த ஹார்ட்வேர் டெக்னீஷியன் வரேன்னு சொன்னானே, வந்தானே? இல்ல சார், சொல்லிருக்கேன், வந்துருவோம் சார். சிஸ்டம் ஹேங் ஆகி 2 மணி நேரம் ஆச்சு, இங்க எந்த வேலையும் நடக்கவே இல்ல. சீக்கிரம் போய் வர சொல்லுப்பா. ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. ஹலோ. ஆமா, வந்துருங்க வந்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த சிஸ்டம் சரி பண்ண சொல்லி வர சொன்னாங்க? அது ஹாய் நான்சி. நீயா? வாவ், நீ இங்கயே வர்க் பண்ற? ஹா, உன்னை பார்த்தது நல்லதா போச்சு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஓகே, வர்க்க முடிச்சிட்டு வந்து பாக்குறேன். சரி,
என்னடா சைலண்டா இருக்கீங்க? சரக்கு அடிச்சிருக்க மாட்டானுங்கடா அதான். எதுக்காகடா எங்க எல்லாரும் பிரிச்சு பாக்குறீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? என்னடா ஷாம் இதெல்லாம்? ரசாக் எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் இப்ப தனியாவே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்ல விஷயம்டா. அதுக்காக இல்லடா, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல பொண்ணுங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல. டேய், ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சு பார்க்காத புரியுதா? ஒரு உயிரா தானடா நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாரும் பழகிட்டு இருந்தோம். ச்சே, வாழும்போதும் சரி சாகும்போதும் சரி நம்மெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். அதை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லடா. ஷாம், இதை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற தேவர்மலை. எனக்கு என்னமா ரொம்ப டென்ஷனா இருக்கு. ரெண்டு பெக்க போடுமா? இந்த ஆட்டத்துல என்ன நடந்தாலும் சரி, கடைசியா கிடைக்கிற வெற்றி நமக்கு சொந்தமானதா இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த உலகத்துல யாராலையும் என்னைக்குமே பிரிக்க முடியாதுரா. இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், ஒரே உயிரா இருப்போம். ஹலோ. ஹலோ ஷாம், நாளைக்கு 10 மணிக்கு மறந்துடாதீங்க. இடம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிற, ஆனா சொகத்தை மட்டும் இதுக்குள்ள போட்டு மூடிடுற. எல்லாம் தலையெழுத்து. சாப்பிடுறியா செல்லம்? ஏ செல்லம், நீதான் என் உயிர். ஆகாட்டு, நல்லா இருக்கு. நீ நீ சாப்பிட்டு எனக்கு கூடு, அது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன வா சாப்பிடு. நீ சரசுக்கு வந்துட்டிரு, நானே கேட்டேன். அவசரம் ஸ்டார்ட் டு எண்டு. யார் அவன்? சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி. ஐயையோ, இந்த நேரத்துல இவனுங்க எதுக்கு வந்தானுங்க? நீங்களா? என்னாச்சு? ஒரு டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. உள்ள சூடா இருக்கு, நம்ம வெளியே இருந்து பேசலாம். அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க உள்ளவே இருக்கோம். என்னவோ இருக்கு. மலர் போன்ற பாதங்கள் மச்சே. காலு தல. ஓ, இதான் மேட்ரா? வாங்க வாங்க வாங்க, அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தே வெளியில வாங்க. இங்க பாடுறா நம்ம சரசக்கதான், வெளியில வாங்க வாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம். அக்கா, பையன் உங்க மேல வெறித்தனமா இருக்கா? வந்து மனுஷன் உயிர் எடுக்க செல்லும். Thank you.
நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம் இரு இரு. அவனுக்கு இன்னும் வரல. வந்துருவானுங்க, வர டைம் தான் இது. இந்த டைமண்ட் இன்னைக்கு 50 க்ரோர்ஸ் விலைக்கு போகும். இந்த பொருள் எப்படியும் மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் திருட்டுத்தனை ஏதாவது பண்ண முயற்சி பண்ண தொலைச்சிருவேன். இனம்பனவங்களுக்கு இந்த ராமச்சந்திர செட்டியார் கடவுள் மாதிரி. என்ன ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். கிருஷ்ணா எடுத்து சொல்லு பசங்களுக்கு. இந்த மேப்பில் இருக்க ரூட் வழியா நீங்க பொள்ளாச்சிக்கு போனா போதும். இந்த மிஷினை நீங்க சாதாரணமா நினைக்கூடாது, கேர்ஃபுல்லா இருங்க. மற்றவங்களுக்கு நீங்க டூர் போற மாதிரி தான் தெரியணும். புரியுதா? விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. செட்டியாரு பயங்கரமான ஆள் போல. நாம ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா வாட. டேய், என்னடா பண்ற? வாடா போலாம். மச்சான், என்னன்னு தெரியல, வயிற்றுக்குள்ள பிரச்சனை. அது நேத்து நீ சரக்கு போடல, அதனாலதான் இந்த மாதிரியா இருக்கும். சரி, வண்டிக்குள்ள சரக்கு இருக்கா இல்லையா? வண்டியில ஒரு ஆஃப் இருக்கு மச்சி. அம்மா எடுறா, ஆஃப் இருக்கா? கடை வந்ததுனா அது ஓரமா நிறுத்த. சரியா? சரிடா. பார்த்தா நாட்டா மாதிரி இருக்கான், ஏதாவது பனிஷ் பண்ணி கொடுத்த போறானுங்க. அண்ணா மூணு பிளாக் டீ. மூணு பிளாக் டீ? மூணு எம்டி கிளாஸ் எடுத்துருவாங்க. மூணு கிளாஸும் வேணுமா? ஆமா. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா இதெல்லாம்? இதான் மச்சான் நம்மளுடைய பிளாக் டாக். சூப்பரா இருக்குல்ல. டேய், நாம எதை சாப்பிடலாமடா? டோடா, சரக்க போட்டா உடனே சாப்பிட்டே ஆகணுமே. அம்மாடா, சாப்பிடறது என்ன இருக்கு? சாப்பிடறதுக்கா? சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, சிக்கன் சில்லி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ராகி மால்ட், இது எதுவும் இங்க இல்ல. அப்புறம் வேற என்னதான் இருக்கு? சாம்பார் தோசை தான் இருக்கு. சாம்பார் இருக்கா? அப்படின்னா 10 தோசை கொண்டு வாங்க. என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? போய் சீக்கிரமா கொண்டு வாங்க, போங்க.
தோசை ரெடி இந்தாங்க. என்ன பசிரா? டேய் விடுடா விடுடா விடுடா, அவன் தனியாவே சாப்பிட்டு தொலைக்கட்டும். சரியான சாப்பாடு ரமண்டா. ஆலிய மூஞ்சி பாரு, பொறுமையா தின்னப்பா. பொறுமையா தின்ன. சரியா? இந்தாங்க தம்பி. இந்தா இதையும் குடி, இதையும் கொட்டிக்கடா, இதையும் கொட்டிக்க. டேய் உனக்கு எதை வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம்டா, அவன் சாப்பிட்டு விடு. சரிண்ணா நான் கிளம்பறேன், வாங்க. மாசா குடு முதல்ல. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபாய் தம்பி. என்ன வாடா வாடா வரண்ணா. டேய் இருண்ணா, நானும் வரேன். டேய் 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 எப்படி அங்கேயே வர? லேட்டு குறா, லேட்டு குறா, போட்டுனா முன்ன தண்ணி கொடுங்கண்ணா. இந்த கை கழுவு, கையை கழுவுடா, கையை கழுவுடான்ற. காற்றை போல் நீந்தி எங்கெங்கும் போவோமே, தடைகள் தான் நமக்கில்லையே. ஹோ மோகத்தின் போதையில் நூலில்ல பட்டம் போல் பறப்போமே நாம் மண்ணிலே. அடடா முன்னேறி போவோம், முகிலை கையோடு அணைப்போம், புதுப்பாதை போட்டே நாம் நிற்காமல் சென்றிடுவோம். கட்டுப்பாட்டையும் கெட்டி மிதித்து சிட்டுக்குருவியாய் வானில் போல் நீந்தி எங்கெங்கும் போவோமே, தடைகள் தான் நமக்கில்லையே. போகத்தின் போதையில் நூல் இல்ல பட்டம் போல் பறப்போமே நாம் மண்ணிலே. நமக்கில்லையே, ஓ மோகத்தின் போதையில் நூலில்ல
மண்ணிலே அடடா முன்னேறி போவோம் முகிலை கையோடு அணைப்போம் புதுப்பாதை போட்டே நாம் நிற்காமல் சென்றிடுவோம் கட்டுப்பாட்டையும் கெட்டி மிதித்து சிட்டுக்குருவியாய் வானில் போவோமே போவோமே கரவுகளாயிரம் கண்ணு சுமந்து கொலை கொலத்தே மிகந்தே போவோமே தண்ணி அதிகமா ஊத்திட்டடா அப்பதான் போதும் அவனு சொல்லிட்டு போதும் டேய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாது விடுங்க எங்கடா பாட்டில் ஒரு விதத்தில் பார்த்தா அதுவும் நல்லது தான்டா சரக்கு வேற கம்மியா இருக்குல்ல ஆமா ஆமா தலை தலை ஏய் நாம பிசர்ஸ் வந்துறடா இங்க இருங்க இருடா போடா போடா வேண்டி போ பக்கத்துல அடிக்காத அரே இருடா போய் தொலைடான் காட்டுல இருந்து பாம்பு கடிக்கிட்ட நீ போ வாடா இங்க அவன் மேல ஏன்டா போறீங்க டேய் மச்சி நீ வா நிமிஷம் பண்ணு என்னடா துணைக்கு வந்தியா பாட்டு பாடுறோம் அவனுங்க டான்ஸ் ஆடுறானுங்க பாட்டியா ஏற்கனவே நான் ரொம்ப காண்டு பிடிச்சிருக்கேன் வாய கிளறி ஏதாவது வாங்கி கட்டிக்காத இருங்கடா நானும் வரேன் உனக்காக நாங்க ஒரு பாட்டு பாட போறோம் என்னடாச்சு ஒண்ணுல திடீர்னு தூங்கிட்டேன் சரி இந்தா நான் ஓட்டுறேன் நீ போய் உட்காரப்போ உட்கார் தலைவர்
எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ம் ஓகே நான் வந்துடுறேன். ம் யா வர டைம் தான் வந்துருவாங்க சார். டைம் வந்துருச்சு. ராஜா என்னாச்சு? எல்லாம் சொன்ன மாதிரி தான் நடக்குது. சரி சரி நாங்களும் வந்துடுறோம். இந்த ஆட்டத்துல உன் ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அத உன் வாயாலே சொல்றியா? கிருஷ்ணா என்னது? சொல்றா சொல்லு சொல்ல வச்சு இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லு. ஏய் உனதான கேக்குற சொல்லுடா, இல்ல உன்னை கொன்னுடுவேன். ஆமா நானே தான். சிவா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா செட்டியாருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். செட்டியார் அவரு என் மாமா தான். வயசாயிடுச்சுல, அதான் புத்தி வேலை செய்ய மாட்டேங்க. நீங்க அந்த பசங்களை பாத்துங்க, அது போதும். ஓகே. நீங்க கவலைப்பட வேண்டாம், இதுதான் நம்ம பிளான். இதோ இந்த இடத்துல டைமண்ட் நம்ம கையில இருக்கும். அந்த பசங்க செத்து தொலைட்டோம், அவனுங்க ஆயுஸ் அவ்வளவுதான். எப்பவும் ராஜா மாதிரியே வாழணும்னு நினைக்கிறீங்களா? போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாமா, இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். Ah!
யோ லூசு, என்னன்னா முட்டாள் நினைச்சே நீ. இது ஏன் இடம், இவங்கெல்லாம் ஏன் ஆளுங்க, என்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தியிருப்பேன், இப்ப என் கையாலேயே சாவ போறேன். ஏய் கொடிப்பாயில, நீ புத்திசாலிதான், ஆனா கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே வில்லன் தாண்டா. எங்கடா டைமண்ட்? கை நீட்டி பேசினவங்க யாருமே இதுவரைக்கும் உயிரோட இல்ல, ஆனா நீ உயிரோட இருக்கணும். தினம் மானங்கட்டு செத்து பழக்கணும். புறம்போக்கு பரதேசி மாமா, என்னை இப்படியே விட்டு போகாதீங்க மாமா, கொன்னுடுங்க. தெருநாய் மாதிரி என்னால வாழ முடியாது, கொன்னுடுங்க 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 மாமா. அண்ணா அண்ணா இங்க பாருங்க, ராஜா வரா. போர்லங்க. Good.
நீங்க நான் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டீங்க. எடுத்துக்கோ, இதுல நீங்க கேட்டதுக்கும் அதிகமாவே இருக்கு. பாரு. எனக்கே தெரியாத என் எதிரிய என் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்க. பாசத்துக்காக எங்க உயிரை கூட நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா எங்களை எதிர்க்க எவன் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா அவனை விடமாட்டோம். அதுக்கு எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா போகலாம். முதல்ல போய் ஒரு ஃபுல் வாங்கணும் மச்சான். ஆமாமா, அத அடிச்சாதான் இந்த ஹேங்ஓவர் தீரும். முதல்ல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் மச்சான். எனக்கு அந்த ஆசை இருக்குடா. ஒண்ணே இல்ல மச்சான், ஒரு அஞ்சு பொண்ணுங்களையாவது கல்யாணம் பண்ணனும். அப்படினா இவன் வீட்டு பக்கத்துல நம்ம எல்லாரும் குடி போயிரலாம். ஏய் மச்சான், ஏய் மச்சான், பாம்பேக்குலாம் போலயா நீ? அத மச்சான், ஐட்டம் வாங்குறதுக்கு. அதான மச்சான், துப்பாக்கி துப்பாக்கி. என்னது? அத மச்சான், துப்பாக்கி துப்பாக்கி சுடுவாங்க. துப்பாக்கி துப்பாக்கி. அப்படியா மச்சான்? முதல்ல இந்த பணத்தை வச்சு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்டா. அதுல இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறோம். கரெக்ட் மச்சி. அம்மா, என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? பேசாம ஒரு நாலு பொண்ணுங்களை வச்சு புத்தி எங்க போகுது? இன்னும் பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கனவு இதோட முடிய போறது இல்லை.